Taste the daily. திருப்பூர் மாவட்டம் அவினாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அவினாசி, கைகாட்டிப்புதூர், பழங்கரை, வேலாயுதம் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அதே நேரத்தில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தோடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருவள்ளூரில் ஏலச்சீட்டில் பணத்தை இழந்தவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் பெரியார் நகர் ராஜாஜிபுரம் தெருவை சேர்ந்தவர் ஹரிகரன். வழக்கறிஞரான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 10 பேரிடம் மாதந்தோறும் 150,000 வீதம் 20 மாதங்கள் பணத்தை வசூலித்துவிட்டு அதனை திருப்பித் தராமல் ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்த விசாரணைக்கு எஸ்பி அலுவலகத்திற்கு வந்த ஹரிகரன் திடீரென அங்கிருந்து கிளம்பியதால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏமாற்று பேர்வழிகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாகவும் ஆனால் ஏவல் துறை முறையான நடவடிக்கை எடுப்பதில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் கவலை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே வீட்டு மனையை மீட்டு தரக்கோரி அரசு வாகனத்தை சிறைபிடித்து இளம்பெண் போராட்டம் நடத்தினார். காணலாப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பெற்றோரை இழந்த அஸ்வினிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன் வீட்டு மனை வழங்கிய மாவட்ட நிர்வாகம் தற்போது வீடு கட்டுவதற்கு ஆணை வழங்கியுள்ளது. இந்நிலையில் அந்த வீட்டு மனையை வேறொருவர் ஆக்கிரமித்துள்ளதால் பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்துள்ளார். இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மனுநீதி நாள் முகாமிற்கு வந்த அரசு வாகனங்களை நிறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் நில அதிகரிப்பு எல்லாம் சாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஸ்டாலின் அரசு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர்.